ஊழியத்தை செய்து வருகிறதான பிரதர் குரு அவர்கள் இப்பொழுது சாட்சி சொல்வார்கள். Praise be to his holy name. I will not take much time because we are waiting for the final message which is going to be precious. Naam in the convention kootathin kadaisi thoodukai vilayera petra thoodukai kaathirukka povadal naam naan ippozhudhu adhiga neram eduthukolla pogiradhillai. I will tell my testimony as short as possible. Evvalavu surukkumai solla mudiyum avvalavu surukkumai endey saatchi solli mudikka virumbugiren. Right from my birth the devil was after me. பிறந்தது முதற்கொண்டு சாத்தான் என்னை கண் வைத்துக் கொண்டிருந்தான். Within few minutes of my birth, as I was put near my mother, a big lady with a big tilak on her head, she came near to me and she took me in her hands and she told that he is a godly son, so you may name him as Kabaleeswaran. நான் பிறந்து என்னுடைய தாயின் அருகிலே கிடத்தப்பட்ட போது ஒரு பிக் லேடி வித் எ பிக் திலக் நெற்றியிலே பெரிதாக குங்குமமிட்ட ஒரு பெண் வந்து என்னை கையில் எடுத்துக்கொண்டு இப்படியாக என்னுடைய தாயிடம் சொன்னார்களாம், இவருக்கு நீர் கபாலி கபாலீஸ்வரன் கபாலீஸ்வரன் என்று பெயர் வை. The moment that she left me, I started crying, I believe. அந்த இடத்தை விட்டு அவள் நகர்ந்த முதற்கொண்டு நான் அழத் துவங்கினேன். And the doctors and the nurses, they came did many things, but the cry was not stopped. என்னுடைய அழுகை நிறுத்தும்படியாய் அவர்கள் अनेक முயற்சிகளை மேற்கொண்டார்கள், ஆனாலும் என்னுடைய அழுகை நிற்கவே இல்லை. So that time we were a nominal Christian going to the nominal church. அநாட்களிலே என்னுடைய தாயார் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்து பெயர் கிறிஸ்தவ ஐக்கியத்திலே அந்த சபைக்கு போகிறவர்களாய் இருந்தார்கள். She was a praying woman. ஆனாலும் அவர்கள் ஜெபிக்கிற தாயாய் இருந்தார்கள். She started praying. அவர்கள் ஜெபிக்க துவங்கினார்கள். The moment that she started praying, she was able to see a black figure going out of me. அவர்கள் ஜெபிக்க துவங்கின உடனே தானே என்னிடத்திலிருந்து ஒரு கருத்த உருவம் புறப்பட்டு செல்வதை கண்டார்கள். And I became calm. அதன் பின்பு நான் அமைதலாகி விட்டேன். Praise be to his holy name. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். So we have a God who answers our prayer. எனவே ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார். At the age of 3, எனக்கு 3 வயதான போது I was suffering from epilepsy. நான் வலிப்பு வியாதியினால் கஷ்டப்பட்டு வந்தேன். Almost for 6 months I was suffering. ஏறத்தாழ 6 மாதம் அளவும் அந்த வியாதியினால் நான் கஷ்டப்பட்டேன். Every day at least 20 times I used to get the fits. ஒவ்வொரு நாளும் 20 முறையாவது எனக்கு வலிப்பு வரும். So they applied all this mustard oil and garlic upon my body to keep my body warm. என்னுடைய சரீரத்தை சூடாக வைத்திருப்பதற்காக அவர்கள் கடுகு எண்ணெய் தேய்த்து பார்த்தார்கள், பூண்டு கொடுத்து பார்த்தார்கள். And they took me to all available medical aid or medical attention at the time. அந்த நேரத்தில் இருந்ததான எல்லாவித மருத்துவ உதவிகளும் எனக்கு கிடைக்கும்படியாய் எல்லா இடங்களுக்கும் என்னை கொண்டு சென்றார்கள். So at last the doctors forsook that nothing can take place. அப்பொழுது அந்த மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒன்றும் செய்ய இயலாது என்று. One afternoon I was with my mother at home. That time I lost my life, I can say. ஒரு முறை நான் என்னுடைய தாயின் கரத்திலே இருந்தபோது நான் என் ஜீவனையே இழந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். So for about 3 hours there was no life in me. ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் என்னுடைய சரீரத்தில் உயிரே இல்லை. My body became cold. என்னுடைய சரீரம் குளிர ஆரம்பித்து விட்டது. There was no pulse. அதிலே இரத்த ஓட்டமே இல்லை. There was no pulse. அதிலே நாடி துடிப்பு இல்லை. And there was no even heartbeat. அங்கே இதய துடிப்பும் இல்லை. So I was in this state, but my mother had a hope that I'm not dead. இந்த நிலவரத்தில் நான் காணப்பட்ட போதும் என்னுடைய தாயார் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். So at that time the servants of God of our church, they used to visit our house. அந்நேரத்திலே நம்முடைய சபையின் ஊழியக்காரர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சந்திப்பது உண்டு. So they had a vision when they were praying in the afternoon my state, and the figure was very near to our house and they came to our house. எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் தான் விசுவாச வீடு இருந்தது. அன்று மதியம் அவர்கள் ஜெபித்த போது அவர்களுக்கு ஒரு தரிசனம் கிடைத்து எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். They came and my mother told my state
and they said, "We will pray." அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது, என்னடே தாயார், என்னடே நிலவரத்தை சொன்னார்கள், அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், "நாம் ஜெபிக்கலாம்." And they prayed, and my mother said, made a small prayer like this, "Lord, if you give life back to him, I am consecrating, dedicate him for the ministry." அப்பொழுது என்னடே தாயார் ஒரு சிறிய ஜெபத்தை தான் செய்தார்கள், அவர்கள் சொன்னார்கள், "ஆண்டவரே, இந்த என்னடே மகனுக்கு ஜீவனை திருப்பக் கொடுப்பீரென்றால், நான் இந்த மகனை உம்முடைய ஊழியம் செய்வதற்காய் அர்ப்பணிக்கிறேன்." That was the prayer that she made. அந்த ஜெபம்தான் அவர்கள் செய்தது. Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Our God is perfect. நம்முடைய தேவன் பரிபூரணராயிருக்கிறார். His work is perfect. அவருடைய கிரியை பரிபூரணமாயிருக்கிறது. I was able to experience that in my life at the age of 3. அதை என்னுடைய மூன்றாவது வயதிலேயே நான் அனுபவிக்க கூடியவனாயிருந்தேன். So the moment that she prayed like that, life came back to me. Not only that, I got deliverance from that sickness which I was suffering for nearly 6 months. என்னுடைய தாயார் அப்படி ஜெபித்த மாத்திரத்திலே என்னுடைய உயிர் எனக்குள்ளே திரும்ப வந்தது. அது மாத்திரமல்ல, கடந்த 6 மாதங்களாக நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த அந்த வலிப்பு வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலையை தந்தார். And for the past 55 years, I have not seen or I have not known I had such a kind of sickness because God perfectly healed me and I'm experiencing that till today. கர்த்தர் என்னை பரிபூர்ணமாய் சுகமாக்கிவிட்டார். கடந்த 55 வருடங்களாக அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்ததாக நான் உணரவும் இல்லை, நான் என்னுடைய சரீரத்தில் அப்படி அறிகுறிகளை காணவும் இல்லை. கர்த்தர் அவ்வளவு நேர்த்தியாய் என்னை சுகமாக்கிவிட்டார். By that we came into this faith. அதன் மூலமாக நாங்கள் இந்த விசுவாசத்திற்குள்ளாய் வந்தோம். We were brought up from the young age into this faith. நாங்கள் என்னுடைய சிறு வயதிலேயே இந்த விசுவாசத்துக்குள் கொண்டு வரப்பட்டோம். We are 4 brothers. நாங்கள் 4 சகோதரர்கள். I am the third. நான் மூன்றாவது. So because I was such a weak person, I was loved by my parents very much. நான் மிகவும் பலவீனமாய் இருந்தபடியினால் என்னுடைய பெற்றோர் என்னை அதிகமாய் நேசித்தார்கள். Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். But it I drifted away from the Lord. ஆயினும் நான் கர்த்தரை விட்டு விலகிச் செல்லுகிறவனாய் காணப்பட்டேன். In the meantime, I lost my father when he was just 14 years. நான் 14 வயதாய் இருந்தபோது என்னுடைய தகப்பனாரை இழந்து விட்டேன். He was our breadwinner. அவர்தான் எங்கள் வீட்டுக்கு சம்பாத்தியம் செய்கிறவர். So there was no source of income for us. எனவே அவர் மறைவுக்கு பிறகு எங்களுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை. 2 years before that. அதற்கு 2 வருடத்துக்கு முன்பதாக. So my mother was having cancer in her body. என்னுடைய தாயாருக்கு அவருடைய சரீரத்திலே புற்றுநோய், கேன்சர் வியாதி காணப்பட்டது. My mother waited for the healing from the hand of the Lord. என்னுடைய தாயார் கர்த்தரின் கரத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருந்தார்கள். But my father had no faith, such a faith as that of the mother. ஆனால் என்னுடைய தாய்க்கு இருந்தபடியான விசுவாசம் என்னுடைய தகப்பனாருக்கு இல்லாதிருந்தது. So he forced to the hospital. எனவே அவர் என்னுடைய தாயை ஆஸ்பத்திரிக்கு செல்லும்படியாய் வற்புறுத்தினார். 3 times my mother was taken to the operation theater to be operated. 3 முறை அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும்படியாக அவர்கள் அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டார்கள். 3 times it was not taken place. 3 முறையும் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாத சூழ்நிலை உண்டானது. On the 3rd time my mother told my father, "Now I obeyed you and came. Now I cannot stay anymore in the hospital. Take me back to the home." 3rd முறையும் அப்படி சம்பவித்தவுடன் என்னுடைய தாயார் என் தகப்பனிடத்தில் சொன்னார்கள், "உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இத்தனை முறை ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். இப்பொழுது என்னை இங்கிருந்து எடுத்து சென்று விடுங்கள்." Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். So she was discharged on her own will and the doctor said that she can live only for 2 years. அப்பொழுது அவர்கள் அவர்களுடைய பொறுப்பிலேயே அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது மருத்துவர்கள் சொன்னது என்னவென்றால், இன்னும் 2 வருடங்கள் தான் என் தாய் உயிரோடு இருப்பார்கள் என்று. Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Only 2 years back my mother passed away. கடந்த 2 வருடங்களுக்கு முன்புதான் அவர்கள் மரித்து கர்த்தருக்குள் மரித்தார்கள். But she was able to experience a perfect healing from cancer and the doctors thought that my mother will live only for 2 years. But within 2 years my father passed away, but my mother passed away only past 2 years back. என்னுடைய தாயை கவனித்ததான மருத்துவர்கள் சொன்னது, இன்னும் 2 வருடங்களில் அவர்கள் மரித்து விடுவார்கள் என்று. ஆனால் அந்த 2 வருட காலத்துக்குள்ளாக என்னுடைய தகப்பனார் தான் மரித்து போனார். என் தாய் இவ்வளவு நாட்கள் உயிரோடு இருந்து சமீபத்தில் 2 வருடத்துக்கு முன்பதாக தான் மரித்தார்கள். And after that she had to do all the work at home and she had to go for a nursery school also.
But God gave her grace and God healed her also perfectly. தகப்பனார் மறித்த பிறகு என்னுடைய தாயார் ஒரு பாலர் பள்ளியிலே ஆசிரியையாக வேலை செய்தார்கள். அவர்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடித்துவிட்டு அதன் பின்பு அந்த பள்ளிக்குச் சென்று பள்ளி வேலையும் செய்ய வேண்டும். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு தேவையான கிருபையை அளித்தார். No one can say that she was a cancer patient. அவர்கள் ஒரு புற்றுநோய் வியாதியஸ்தர் என்று யாராலும் சொல்ல முடியாது. The healing from the hand of the Lord is perfect. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறதான சுகம் அது பூரண சுகமாயிருக்கிறது. Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Even experiencing all these things, I drifted away from the Lord. இவையெல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்த போதும் நான் கர்த்தரை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்தேன். After my college studies, என்னுடைய கல்லூரி படிப்புக்கு பின்பு, I totally went into the world. நான் முற்றிலுமாய் உலகத்துக்குள்ளாய் போய்விட்டேன். Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Because of that, I was just a rolling stone gathering no mass. அதனிமித்தமாக பாசி படிக்கிறதான உருளும் கல்லை போல ஆகிவிட்டேன். So I was going here and there, I couldn't get a good job. இங்கும் அங்கும் அலைந்து போய்க்கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு நிலையான நல்ல வேலை கிடைக்கவில்லை. The salary that I got at that time in the year 1974, it was just 125 rupees. 1974 வருடத்திலே எனக்கு கிடைத்த சம்பளம் 125 ரூபாய்தான். So I was just asking Lord whether I will be able to get a four figure salary. அப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு 1000 ரூபாய்க்கு மேல் அல்லது 4 இலக்கமுள்ள வருமானம் கிடைக்குமா, அதற்கு வழி உண்டா? In such a way I was helpless and I was in a depressed state. அந்த அளவுக்கு நான் மனத்தளர்ச்சியுடையவனாய் எந்த உதவியுமற்ற நிலவரத்தில் காணப்பட்டேன். At the same time I was doing all the work in the faith home and in also the conventions and all. அதே நேரத்தில் விசுவாச வீட்டிலும் கன்வென்ஷன் நாட்களிலே அதற்கு சம்பந்தமான வேலைகள் எல்லாவற்றையும் கூட நான் உற்சாகத்தோடு செய்து வந்தேன். My heart was not right with God. ஆயினும் என் இருதயம் கர்த்தரிடத்தில் செம்மையாயிருக்கவில்லை. In the year 1985, in the month of February, 1985 வருடம் பிப்ரவரி மாதம், there was a message going on in the church for 2 weeks continuously on one verse. சபையில் 2 வாரங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. Upon Luke chapter 5 verse 3. லூக்கா 5:3. So the Lord looking unto Peter and telling, thrust out little from the ground into the waters. பேதுருவிடத்திலே கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், இன்னும் சற்று தள்ளி போய் ஆழத்திலே உன் வலையை போடு. He told, thrust out your boat little. Thrust out your boat. சற்று உன் படகை தள்ளி உன் ஆழத்திலே வலையை போடு. That the Lord Jesus may sit and teach the people. அந்த நேரத்திலே இயேசு அந்த படகிலிருந்து ஜனங்களுக்கு உபதேசித்தார். And that message really worked in my life. அந்த தேவ செய்தியானது என்னுடைய ஜீவியத்தில் அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. It worked in my life and I surrendered my life. Lord, I am thrusting out little from this sand, Lord, from this world, Lord, from these things of this world, Lord. அப்பொழுது நான் என்னுடைய ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த மணலை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு நான் இன்னும் சற்று தள்ளி ஆழமாக உள்ளே போகிறேன். Praise be to his holy name. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So when we surrender our life totally unto the Lord takes charge of us and it is so beautiful. நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது அவர் அதை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்கிறார். அது அதற்கு பின்பு ஒரு அருமையான ஜீவியமாய் அமைகிறது. Miraculously, wonderfully, the Lord opened out a way for me that I may go to Gulf country to do work. ஆச்சரியவிதமாய் அற்புதவிதமாய் நான் வளைகுடா நாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு வழி திறந்தார். So many people spend many lakhs of rupees to go to the Gulf country. But by the grace of God, because I surrendered my life unto the Lord wonderfully opened out a way that I may get the ticket also. And I didn't even spend even a single naya paisa for the visa. கர்த்தர் அநேகர் இந்த வளைகுடா நாடுகளில் வேலைகளுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து அந்த வேலையை பெறுகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்னுடைய ஜீவியத்தை அற்புதமாய் பொறுப்படுத்தபடியினால் அந்த வேலைக்காக செல்வதற்கு விசாவுக்கோ விமான டிக்கெட்டுக்கோ ஒரு பைசாவும் செலவழிக்காமல் எல்லாவற்றையும் இலவசமாய் கர்த்தர் எனக்கு ஏற்பாடு செய்து தந்தார். Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So our ways are not his ways, our thoughts are not his thoughts. எனவே நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல. So my thought was that I must go to a Gulf country and bring my family into a better position. நான் நினைத்தேன்
naan andha valigudana naadugalil nandraga vela seidhu nandraga sambhadithu namdya kudumbathai munukku kondu varavendum. That was my thought. Adi enrey ninaivai irundhadu. But God's thought is totally different. Anal kathrude ninaivugalo muttilum vairu pattavai. Had I not been to the Gulf country today, I will not be a servant of God before you. Naan valigudana naadugalukku chellamal irundhirupen endral indraikku naan deva uuliyanaga ungalukku munbai nirkkamudiyadu. There God gave me a wonderful fellowship. Anga kathar oru arumiyana aikyathai kattathandhar. We were a small group of people, there was no servants of God to lead us. Anga sirukutta janangal naan namdya viswasiyagal anga nartuvadarku uuliyakaral kadayadu. But it was like heaven. Anal adu paralogam poli irundhadu. There were many restrictions, we cannot raise up a voice, we cannot, we have to do it everything in a secret way. Anga migundha kattupadugal undu sattam podamudiyadu ellavatteyum naam ragasyamaga than cheyavendum. We cannot have such an open convention. Ippidi velipadam velipadayana oru convention nadathamudiyadu. But really we were experiencing heaven there. Aainum nichayamave naangal anga paralogathai than anubavithom. In the year 1985 when they and there in the midst of the believers, God anointed me with the Holy Spirit there. Naan aithrathaindham aridam valigudana naadugalukku chenren anga viswasigal mathile anga pona piru kathar enakku abishayathai thandhar. So the believers there, they were so helpful for me in receiving the Holy Spirit because they used to come and sit with me and pray. Sometime we will go to the desert place, remote place, need to be anointed by the Holy Spirit. Anga irundha viswasigal naan aparisavin abishayathai petrukollumbadiyaga adhigama enakku udhavi seidhargal manikkanakkal ennodu irundhu avargal jebippargal innum varanda padivinamana aalindha idangalukku naangal chenru anga naangal jebippadundu ennodu kooda irukkiravargal naan parisavi petrukollavendum endraga thangude jeevithai arpanithu jebippargal. Praise be to his holy name. Kathare parisunamathukku stotram. That is it, anointed by the day I was anointed by the Holy Spirit, the Lord confirmed his calling for ministry also. Kathar ennai avarude parisavinal abishegitha adhe naalile avar ennai uuliyathukku alaithathayum kuda urudhipaduthinar. The Lord made me to remember the decision that my mother, a consecration that my mother made in the presence of the Lord. Enrudey thayar kathrude samugathile seidhadana poruthanaiyai pradishtayai ninaivugurumbadi kathar seidhar. Wonderfully, miraculously, the Lord separated me from there for this glorious ministry in the year 1991. Arpudavidamai aacharyamana veethile kathar angirundhu indha ganamana uuliyathirkai 1991 varadathil ennai veervirithar. Praise be to his holy name. Kathare parisunamathukku stotram. Until this day, God has kept me in his house. Indru varaikkum kathar avarude veettil ennai vaithu paadhukaathirukkar. God enabled me to experience him as a savior. Avar en avarai naan rakshagarai anubavikka devan kirubai thandhar. The Lord enabled me to experience him as a healer. Avar enrudaiya parigari enbadhai rusikkumbadiyai enakku udhavi seidhar. And the Lord is experiencing me to make me to experience him as the one who can provide all things. Kathar தேவைகளை எல்லாம் சந்திக்க கூடியவர் என்பதையும் கூட அனுபவிக்க கிருபை தந்தார். There are many more testimonies, but the time is not letting me. I am cutting short now. சொல்ல வேண்டிய अनेक சாட்சிகள் உண்டு ஆனாலும் நேரம் இல்லாதபடியால் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். So by the grace of God, till this day, the Lord is enabling me to be in his house to serve him. தேவனுடைய கிருபையினால் இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய வீட்டில் இருக்கவும் அவரை சேவிக்கவும் கிருபை தந்திருக்கிறார். If you are sick, நீங்கள் வியாதியஸ்தராய் இருந்தால், if you believe in the name of Jesus, நீங்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிப்பீர்கள் என்றால், this day you will receive healing. இந்த நாளிலே நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். If you are not having any proper job, உங்களுக்கு ஒரு சரியான வேலை இல்லை என்றால், if you surrender your life to Jesus, உங்களுடைய ஜீவிதத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுப்பீர்கள் என்றால், this day God will bless you. இந்த